வெல்கம் டு சரஸ்வ சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு புதினா சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் டிஃபனுக்கு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். புதினா தவையலுக்குலாம் வந்து கடலெண்ணெய் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. பச்சை மிளகாய் சேர்த்த உடனே கொஞ்சம் சின்ன வெங்காயங்க ஒரு 5-6 போல் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்றேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி ஒன்றுங்க. புளிப்புக்கு வந்து நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்குறேன். நம்ம கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த புளி ரொம்ப ஒரு பின்சளவு தாங்க சேர்த்துருக்கேன். நான் இப்போ இந்த சட்னி இன்றைக்கி எதுக்காக பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. சங்கீதா கார்த்திக்னு எனக்கு ஒரு பெரிய ஃபேன் என்ன பொண்ணுனே சொல்லலாம். அம்மா அம்மா என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்காங்க. இப்போ சமீப காலமாக என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு வராங்க. அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப நாளாகவே இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்து புதினா சட்னி அரைச்சி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் வாங்கி வைப்பேன், ஆனால் அரைக்கவே முடியாது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் அவங்க வந்து 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனது வந்து விஷ் பண்ணி ஃபோன் பண்ணாங்க. நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸும் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சங்கீதா தேங்க்யூ, தேங்க்யூப்பா. அவங்களுக்காக இன்றைக்கி அம்மா நான் புதினா சட்னி கேட்டிருந்தேனே அப்படின்னாங்க. சரி டக்குன்னு பார்த்தேன், 8:30 தான் ஆச்சு. சரி நம்ம இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு பண்ணுற புதினா சட்னி இன்றைக்கி பண்ணி காட்டிடலாம். எவ்வளோ நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்களே, இன்றைக்கி செஞ்சுருவோம், நமக்கும் யூஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த சட்னி வந்திருக்குங்க. இந்த சட்னியோட கதை இது தாங்க. சங்கீதா வந்து பட்டுக்கோட்டையில் இருக்காங்க. என்னோடய இதையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. என் நிறைய பேர் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் நான் பேசிக்கிட்டே சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்குது. நீங்கள் பேசாமல் செய்யாதீங்கம்மா, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப வளவலான்னு பேசணும் அப்படின்னு கூட எனக்கு சமயத்தில் தோணும். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்குதுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் இதிலே சேர்த்துறேங்க. இது நல்லா சுருளை வதங்கட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து புதினா சேர்க்குறேன். புதினாவோட தண்டுலாம் இந்த மாதிரி ரொம்ப இலசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே போட்டுக்கலாங்க. இதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இலையை மட்டும் ஆயணுங்கிறது இல்லை. நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இப்போ நான் வதக்கி எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி. இப்போ இதில் புதினா சேர்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். புதினா இதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக சேர்த்தும் போது தான் அதோடய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த சூட்டில் பிறண்டாவே போதுமானது. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் துருவலும் நான் இதில் சேர்த்துட்றேங்க. தேங்காய் துருவல் இதுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது ஆறினோடனே இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேங்க. சங்கீதா, இன்றைக்கி உங்களுக்காக புதினா சட்னி ரெடி பண்ணிட்டேன். பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை பார்த்துட்ருக்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு என்னென்ன ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச ரெசிபீஸ் நான் கொடுத்துட்ருக்கேன், இனிமேலும் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சாதத்துக்கு இந்த சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேங்க. புதினாவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ரத்தத்தை சுத்தம் பண்ணும், ஜீரண சக்திக்கு உதவும். கண்டிப்பாக நீங்களும் வந்து அடிக்கடி உணவில் வந்து இதை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன்.